உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த அந்த வள்ளி ஓவரா போறாளா? அவ வெறும் வாய்ஸ் அவடால் கண்மணி, அவளால என்ன என்ன செய்ய முடியும் சொல்லு. சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு டிராமா போட்டேன்னு வெயே. அவ அண்ணன் அவ கண்ணத்தை பழுக்க வச்சிருவான். ஏதோ பாவம்னு விட்டு வச்சிருக்கேன் அவ கிடக்குறா. என்னடி பத்து நாள்ல கல்யாணம் சொன்னீங்க? எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. என்னமோ விளம்பர படம் எடுக்கிறத பத்தி மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியிலதான் தெரியல. எதுக்குடி இப்ப சிரிக்கிற? அவரு நேத்து நைட் இந்த விளம்பரத்தை பத்தி சொன்னாரு. நான் தான் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டான்னு சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கூட யோசிக்காம அப்படியே அதை சொல்லிட்டாரு. என்ன, அவரே அந்த ஆட்ல நடிக்க வச்சு அந்த ஆடை கெடுக்கலாம்னு நினைச்சேன். உஷார் ஆயிட்டாரு. கண்மணி, எப்பவும் இதே மாதிரி அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கோ. என்ன, அது ரொம்ப முக்கியம். அதை விடுங்கத்த. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னடி அது? வீரா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு என் மாமனார் வாக்கு கொடுத்திருக்காருல்ல? ஆமா. அந்த வாக்க காப்பாத்துறதுக்குள்ள அவர் கண்ணு மொழி பிதுங்கி நிக்க போறாரு. ஏண்டி, வீராவை அப்படி வெறும் கையோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமாத்த? அவளுக்கு சீர்சனத்தை செய்யணும்ல. அவ எதுவும் வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுருவேனா? பெருசா செய்ய போறேன். அதான் மாப்பிள்ள வீட்லயே வேணாம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக எதுவும் கேட்காம விட்டுருவாங்களா என்ன? செம ஆளுடி நீ. ஒரு பக்கம் தங்கச்சி நல்லா செட்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அந்த ராமச்சந்திரனை டார்ச்சர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதானே? ஏண்டி, ஒருவேளை ராமச்சந்திரனை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லத்த. அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவரோட சொத்த மொத்தமும் எங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் தீராது. அதுதான் நம்ம பலம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் அவரு வெளிய சொல்லாமதான் செய்ய போறாரு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வலிக்குதுன்னு வெளிய கத்த கூட முடியாது. ஆட்ல நடிக்க போறியா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கும் ஒத்து வராது, வேணாம்னு சொல்லிடு. நம்ம ஃபேமிலியா? ம், நம்ம ஃபேமிலி தானே. வேணாண்டி, முடியாதுன்னு சொல்லிடு. என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. வேணான்றல்ல. என்ன நீ கண்டிஷன்லாம் போடுற? என்ன திமுறா? முதல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ கடையோட ஓனர் பையனா இருக்கலாம், ஆனா இங்க வேலை பாக்குறவங்களோட பர்சனலுக்குள்ள மூக்க நுழைச்சிட்டு இருக்காத. உன் விருப்பத்துக்குலாம் நான் முடிவு எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்ல வர, உன் மேல நான் அக்கறை படக்கூடாதா? இருக்கலாம். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கிட்ட என்ன அக்கறையோட இருக்கணுமோ அப்படி இருந்தா போதும். அந்த லிமிட் நீ கிராஸ் பண்ணாத. ஐயோ, இவர் எதுக்கு இப்ப வராரு? கூச்சப்படாதீங்க, போங்க. சார் கொண்டு வர சொல்லுமா? இல்ல பரவாயில்ல. ஓகே ஓகே, ஜூஸ் வந்துரும், ஒரே நிமிஷம் வந்துரும். சரி ஓகே, நீங்க பேசிடுங்க பேசிடுங்க. ஹாய் ஹாய். இங்க எதுக்கு வந்தீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரி, நான் கொஞ்சம் வர்க்கிங் டைம்ல பிஸியா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, இப்பதான் ஆடிட்டிங் முடிஞ்சது, வேலை எல்லாம் பெருசா இல்ல. நீங்க பேசுங்க. மேலையா?
அட என்ன பேசிட்டு இருக்க? அவர் வீராவை கட்டிக்க போற மாப்பிள, அப்பெல்லாம் சொல்ல கூடாது. நீங்க இருங்க சார், நான் எடுத்து வந்து நில்லு நில்லு, அதெல்லாம் வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம போலாம். மாரா, எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க போவேன், கடைக்குதான். கடைக்கா? மணி 8 கூட ஆவலடா. அதுக்கு என்ன பண்றது? மாரா, உனக்கு என்னடா ஆச்சு? வர வர கடையே கதின்னு கிடக்குற. என்ன பண்றது, அவன் மூஞ்சிய பார்க்காம இருக்க முடியலையே. அங்க மட்டும்தான் அவளை பார்க்க முடியும். சரி, அதெல்லாம் போட்டோம். நீ அந்த பொண்ண மறுபடியும் பாத்தியா? என்னடா சொன்னா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டியா? இல்லாம நிச்சயம் பண்ணிருப்பாங்க. நான் பேசுற நீ இருந்தாலும் அந்த பையனுக்கு முன்னாடியே அவளுக்கு உன்ன தெரியும்ல. அவகிட்ட முத முதல்ல உன்னை பிடிச்சிருக்குன்னு நீ தானே சொன்ன? அதுக்கு டேய், இன்னும் அவ கழுத்துல தாலி ஏறலையே. அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, நீ போய் பேசு. ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லி என்ன திருத்துவேன்னு பார்த்தா நீ என்ன கெடுத்து விடுற? நீ எல்லாம் ஒரு அத்தையா, ஜாலியா சொல்ற, அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? அடே என்னடா நீ வயசானவங்க மாதிரி, ரிஸ்க் இல்லாம லைஃப்ல எதையுமே சாதிக்க முடியாது. நீ பேசு, நல்லதே நடக்கும். இங்க பாரு, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. அதுக்கு என்ன வேணாம் பண்ணலாமா? தப்பே இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். இங்க பாரு மாரா, நீ ஒரு தப்பான பையனா இருந்திருந்தா இந்த காதல் கத்திரிக்காலாம் எதுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையை ஏன் கிடைக்கிறேன்னு நானே வேணான்னு சொல்லிருப்பேன். அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அவைய மாறனை கட்டிக்கிட்டா அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. ஆனா ஒண்ணு சொல்லவா, என்ன கெடுக்கிறதே நீதான். என்னடா உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? இப்ப எதுக்கு அவரை தேவையில்லாம ஞாபகப்படுத்துற? அதுவும் சரிதான், உங்க அப்பா இருக்காரு ஊர்ல இருக்க பொண்ணெல்லாம் தேடி 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 மாப்பிள்ள பாத்து வைப்பாரு. வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க வாழ்க்கைக்கு என்னங்கறத மறந்துடுவாரு. இத போய் அவர்கிட்டயே சொல்லு. எதுக்கு? அப்புறம் நீ யார காதலிக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் என் புள்ள ஒரு குடிக்கார அவெல்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறதுக்கா? இப்ப மட்டும் என்ன, அதத்தான் பண்றாரு. என்ன சொன்ன? நேரமாச்சு, கடைக்கு போகணும். வழி என்ன? நில்லு. ஐயோ, சொன்னது அத்தை கேட்டுச்சு போலயே. மாரா, இன்னைக்கு நம்ம கடைக்கு விளம்பர படம் எடுக்கிறீங்களாமே. வீரா கூட நடிக்கிறாளாமே, நல்ல நடிப்பாளடாவ. நான் ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததே இல்ல, பாக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறியா? டிவில போடுவாங்க, அதுல பாத்துக்கோ. டேய், டிவில பார்த்தா நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்குமா? என்னையும் கூட்டிட்டு போடா, நான் வரேன். அதெல்லாம் வேணாம் தா, எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருப்பாங்க, உனக்கு போர் அடிக்கும். வீட்ல 1008 வேலை கிடக்கு, நீ அத பாரு. அப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்ட? அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.